ஒரு இஸ்லாமிய தலைவரோட ரசிகை வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து செம வைரலாகிட்டுருக்கு. அதாவது தலைவரோட ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செமையான சவுக்கடி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லால் சலாம் படம் பற்றி பேசும்போது யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, யார் நடித்தாங்கன்னா யார் பேசுனாங்கன்னா அது வந்து உலக அளவில் ரீச் ஆகுமோ அதுதான் முக்கியம். சூப்பர் ஸ்டார் வந்து பேன் இண்டியா பேன் வேர்ல்டு ஆக்டர் அப்படின்னு சொன்னாங்க. யாரு நடிக்கிறாங்கன்றது ப்ராப்ளம் இல்ல, யாரு பேசினா ரீச் ஆகும். பான் இந்தியா ஆக்டர் அண்ட் பான் வேர்ல்ட் ஆக்டர் இவங்க பேசும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இவங்க வந்து சோசியல் மீடியாக்கள்ல யூடியூப்ல உட்காந்து தலைவர் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க ரஜினி மேல, அதுக்குன்னே ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அரசியலுக்கு வர்றவங்களுக்கு ஓட்டும் விழுகாது ஒன்றும் விழுகாது அப்படின்ட்டு அரசியலுக்கு வர்றவங்களுக்கு அந்த இஸ்லாமிய ரசிகை வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு தான் இருக்கோம், பப்ளிக்குக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் அரசியல் வர்றவங்களாம் அதெல்லாம் தெரிஞ்சு இருந்தால் தான் ஓட்டு விடும். இல்லைன்னா அரசியலுக்கு இப்போ யார் வர்றாங்க, சோசியல் மீடியாக்களில் யார் தலைவர் மேலே வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தெரிய வேண்டியவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி.